காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மூன்றாவது நாளாக இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மேற்கொண்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், நாகர்கோவிலில் ராகுல் காந்தி எந்தெந்த இடங்கள்லாம் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார், இன்று யார் யாரெல்லாம் அவர் சந்திக்க இருக்கிறார், விவரங்கள் என்ன? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து தனது நடைப்பயணத்தை தொடங்கினார். இந்த நடைப்பயணமானது மத்திய அரசின் நடவடிக்கைகளையும் கண்டித்தும் பொருளாதார நெருக்கடி நிலைகளை கண்டித்தும் இந்த நடைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து அவர் வந்து தொடங்கிய நடைப்பயணம் நேற்று வந்து அகஸ்தீஸ்வரத்திலிருந்து அவர் வந்து தொடங்கினார். இந்த நிலையில் இன்று நாகர்கோவிலில் அவர் வந்து நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நாகர்கோவிலிருந்து அவர் நடைப்பயணத்தை தொடங்கி பார்வதிபுரம், சுங்கான்கடை, தோட்டியோடு, வில்லுக்கிரி வழியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து வழிநெடுகிலும் ஏராளமானவர்கள் வந்து சாலையோரங்களில் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். வில்லுக்கிரி என்ற இடத்துல வந்து அவருக்கு வந்து பொதுமக்கள் வந்து சார்பில் வந்து மலர் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. சாலையில வந்து பல்லாயிரக்கணக்கான மலர்களை கொட்டி அவர் வந்து அந்த மலர் பாதையில நடந்து செல்லும் வகையில் அவருக்கு வந்து அந்த மலர் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மலர் பாதை வழியாக அவர் வந்து நடந்து சென்றார். அந்த பகுதியில வந்து ஏராளம் சிறுமிகள் வந்து ரோஜா மலர்களை வைத்து அவர் மேலே வந்து போட்டு அவரை வரவேற்றனர். அவர்களுக்கு வந்து உற்சாகத்துடன் கையசைத்து அவர்கள் வந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர் மீண்டும் தனது நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அங்கிருந்து அவர் நேராக வந்து புலியூர்குறிச்சி செல்கிறார். புலியூர்குறிச்சியில் இன்று மதியம் அவர் தங்குகிறார். அங்குதான் அவர் ஓய்வெடுக்கிறார். ராகுல் காந்தியுடன் ஏராளமானவர்கள் நடந்து சென்று வருகின்ற நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில விவசாயிகளும் அவரை வந்து அவருடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து விவசாய பிரச்சனைகள் பற்றி பல்வேறு பிரச்சனைகளை வந்து ராகுல் காந்தியிடம் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரும் வந்து அதை கனிவுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் வந்து இப்போ வந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார். காரவளை என்ற இடத்துல வந்து இப்ப அவர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சுமார் 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் வந்து புலியூர்குறிச்சிக்கு சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ வந்து வில்லுக்கிரியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் தான் புலியூர்குறிச்சி இருக்கிறது. அந்த பகுதிக்கு அவர் வந்து இப்ப நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஐயப்பன், இன்று மதியம் 1 மணி அளவில் ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்களிடம் கலந்துரையாட இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது போன்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறதா, வாய்ப்புகள் உண்டா? ஆமா, அதாவது இன்று பிற்பகல் 1 மணி அளவில் வந்து அவர் வந்து புலியூர்குறிச்சியில தங்கியிருக்கக்கூடிய பகுதியில வந்து அவர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் செய்தியாளர் சந்திக்கிறார். இந்த பயணத்தின் நோக்கம் எதிர்கால நடவடிக்கை குறித்து அவர் வந்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயப்பன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.